குட்டியரோ இந்த வீடியோ என்ன பார்க்குறா, தரமான கிளாசிக் பெர்முடா மேட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் யார வேலையும் வீட்டு ஏற மாட்டேங்குது. ஏன் தெரில, ஏறலைன்னா கூட பரவாயில்ல, நான் தொடர்ந்து வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்ம கீழே இறங்குவோம். அதுக்கு முன்னாடி நான் லேட்டாக இறங்கிட்டே போடுவது, அதுக்கு முன்னாடி எத்தனை கூட்டம் கூட்டமாக இறங்குது, சத்தியமும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அடிக்கிறதே கஷ்டம். நம்ம இவ்வளோ லேட்டாக இருக்கணும்னா பாருங்க, ஏது மிஸ் போயிட்டே இருப்பாங்க. தப்பாடி எல்லாம் எத்தாச்சு இருங்க. அப்பா அடி, ரெண்டு பேரை வச்சு செஞ்சு விட்டோம். அவளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பரபரப்பாக போயிட்டுக்கணும். அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுனீங்கனாலே போதும், இந்த மேட்ச் போயா வரும். அதுக்கு மேலே நீங்கள் டஃப் குத்ததான் போயா போயான்றது வரும். என்னடா அது, எலக்ட்ரிக் ஷாக் போடா, வேணுச்சே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஓடுவோம் ஓடுவோம். இருங்கம்மா போட்டு. ஏகே உள்ள வந்தது, ஏகே எடுத்துக்கோ. ஏகேவா என்ன இருந்தது? நம்ம ஓடுவோம், அந்த பக்கம் ஓடுவோம். கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு இந்த வாட்டி. கிளாசிக் மேட்ச்சில் எப்படின்னா பாருங்களேன், ரேங்கடு மேட்ச்னா போனால் சொல்லிட்டு விட்ருவானுங்க போல இருக்கு. ஐயோ சாமி, ஒரு கில்லு அடிக்கிறதுக்கு என்னதுயா. வெளியே போட்டுருவோம், அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அது என்னடா அது இப்படி, ஓ நெட்டு கோளாறா, அதான் லாக் அடிக்குது, எல்லா வேலையும் பார்க்குதா. சரி, கோளாறு காட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேற லெவல் கோளாறு. நல்ல கண்ணு கிடைக்கல, சொல்லிட்டு விட்டுலாம். கண்ணு, ஸ்கோப்பு, சைலன்சரு, ஐபேடு இருந்தால் போதும், மேட்ச்சு தரமாக கொண்டு போயிடலாம். குளோவாரில் வேறு லெவல். அவ்வளோதான் இனிமேட்டில் நம்மளுக்கு ஏற மொதல் எடுக்கிற வேலை. எதுக்கு இன்னும் இல்லை, ஸ்கோப்பு தான் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பரபரப்பாயிடுச்சு அப்பா. இப்போ கிளாக் டவர் உள்ள போலாம், நான் தரமான எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடச்சிச்சு. அப்பா எத்தனை டெத் பாக்ஸ், அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான், கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ வாடா வாடா வாடா, பக்கத்தில் வாடா பக்கத்தில் வாடா.
அவனும் அடிக்கிறான் சைடில். இருக்கானா இல்லையா என்னன்னு தெரியல. ஜோன் போயிடும். ஜோன் ஸ்லிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓடுவோம் ஓடுவோம். ஜோன் ஸ்லிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம. அதனாலே எப்படி தான் இந்த பக்கம் தானே வரணும். வரட்டும் வரட்டும். ஃபர்ஸ்ட் ஜோன் தானே ரொம்ப வராம பாருங்க. அந்த பக்கம் ரெண்டு பேர். எனக்கு என்ன தோணுதுன்னா நான் ஜிப்ளைன் பிடிச்சி போகலான்னு பிளானு. ஏன் தெரியுமா, ஜோன் வேற வருது, அட்டை விட்டு அவனை பார்க்க ரெண்டு பேரும் வரானுங்க. ஓடும் ஓடும். நெட்டு ஒரு அளவுக்கு பக்காவும் போயிட்டே இருக்கு. இதே விழுந்துருச்சு. நம்ம எடுக்காம விட்டுருவோமா? இன்னும் ஹெல்த்து சுத்தமாக குறையல. சரி, கிடச்சிருச்சு. ஏடபிள்யூஎம் நம்ம அடிப்போம். ஒரு அளவுக்கு அடிப்பேன். இது ஏடபிள்யூஎம். சரி, நம்ம ஓடுவோம் ஓடுவோம். ஓடிக்கொண்டே இருப்போம். கிளாசிக் மேட்ச்சுக்கே இவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. இதோ அந்த பக்கம் இருக்கான் ஒருத்தன். ஓடுறான், நம்மளை பார்த்தேன்னு ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க. கவர் இல்லை சுத்தமாக. கவர் எடுத்துட்டு நம்ம அடிப்போம். பாருங்க ஓடுறானுங்க ரெண்டு பேரும். எவ்வளோ தூரம் துரத்துறேன் நீங்களே சொல்லுங்களேன். நான் எவ்வளோ தூரம் துரத்துட்டு வரேன் பாருங்க. அடியவே வர மாட்டேங்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. டாடா, பை பை. புலிங்கோன்னு சத்தம். புலிங்கோன்னு முதுகு சொல்லுங்கண்ணா. முடியாது. நீ என்ன பண்ண வந்து வந்து சர்க்கிள் .com முழுமையான பொழுதுபோக்கு. சூப்பர் பொழுதுபோக்கு.